சில விழிப்புணர்வு வீடியோக்களை நான் போடும் பொழுது அதை பார்த்துட்டு சிலர் வந்து பல விதமான தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க அதில் சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான கருத்தை சொல்லுவாங்க அதை கமண்ட் செக்ஷனில் வரோம் சாம்சன் பால் நீ மனம் திரும்பணும் ஒரு எச்சரிப்பு சாம்சன் பால் நீ மனம் திரும்பு ஏன்னா அவங்க அந்த வீடியோவில் பார்த்தத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டதில் நான் மனம் திரும்ப வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறத அவங்க உணர்கிறாங்க ஏன் அந்த மாதிரி எனக்கு மனம் திரும்புறதுக்கு அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க பொதுவாக மனம் திரும்புறதுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா நம்ம அதை அலட்சியப்படுத்தவே கூடாது அதை நிச்சயமாக கவனிக்கணும் நம்ம எந்த ஏரியாவில் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை நிச்சயமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து நம்மளை சரி பண்ணி பார்க்கணும் உண்மையான ஆண்டோட பிள்ளை யாராக அதை செய்யணும் அதனால் நீ மனம் திரும்ப அப்படி சொல்கிறவங்கள நான் இதை வந்து அலட்சியப்படுத்துறதில்லை சரி எதுக்கும் மனம் திரும்ப சொல்கிறாங்க அதை நம்ம கவனிக்கணும் அப்போ அவங்க எதற்கு என்னை மனம் திரும்ப சொல்லுகிறார்கள் சாம்சன் பால் மனம் திரும்ப அப்படி சொல்லும் பொழுது எதற்கு சொல்லுகிறார்கள் வேறொன்றுமில்ல அந்த விழிப்புணர்வு வீடியோக்குள்ளே அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன பார்த்தாங்கன்னா நான் சில தப் தவறான போதனைகளை வந்து ஹைலைட் பண்ணுறேன் சில உபதேசங்கள் தவறானவைகளாக இருக்கிற அப்படின்னாலும் அதை ஜனங்களுக்கு சொல்லி விழிப்புணர்வு விட்டுகிறேன் தேவனை குறித்த சில தவறான உள்ளதலை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது நலமானதல்ல என்று சுட்டி காட்டுகிறேன் அவ தவறானவைகளை சுட்டி காட்டுகிறதை இவர்கள் தவறாக பார்க்கிறார்கள் அதாவது சில த காரியங்கள் தவறாக இருக்கிறது அநேகருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விசுவாசத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் ஆவிக்கிற வாழ்க்கையை பாதிப்பு ஏற்படுத்தும் தேவனை அறிகிற அறிவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அது நித்திய வாழ்விற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் அது போன்ற காரியங்களை ஒரு தேவ ஒலிக்கார்கிற முறையில் அதை சுட்டி காட்டணும் அதை செய்யும் பொழுது அவர்கள் இதனை ஒரு பாவமாக பார்க்கிறார்கள் இப்போ ஒரு இரண்டு கேள்விகள் வேதாகமும் எவைகளை செய் என்று சொல்லுகிறதோ அதை செய்கிறது தவறா இல்லை என்றால் அமிதமாக செய்கிறத செய்யாதே என்று சொல்லுவது தவறா தவறுகளை சுட்டிக்காட்டுவது தவறா இல்லை தவறுகளை கண்டுகொள்ளாமல் அதுக்கு உடன்பட்டு போவது தவறா இப்பொழுது எனக்கு மனம் திரும்புவதற்கு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அபிதமான அழைப்பை கொடுக்க இவர்களை தூண்டினது யார் பொதுவாக தேவனுடைய தொடர்புடையவர்கள்தான் தேவ ஆவியனுடைய தொடர்புடையவர்கள் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் தேவையாக இருக்கும் உணர்ந்து கொண்டு அந்த கோரிக்கையை வைப்பார்கள் இல்லைன்னா அந்த எச்சரிப்பை கொடுப்பார்கள் ஆனால் இவர்கள் மனம் திரும்ப சொல்வது எதற்கு வேதாகும் எதை செய்ய வேண்டுமென்று சொல்லுகிறதோ அதை செய்வதை ஐம்பத்தெட்டாம் மத்தியம் ஏசாவில் வாசிக்கும் பொழுது ஐம்பத்தெட்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கும் என்ன வாசிக்கிறோம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே தவறானவைகளை குறித்த காரிகளை பார்த்துவிட்டு நீ அமைதியாகிறாதை சத்தமிட்டு கூப்பிடன்று வேதம் சொல்லுகிறது ஓசியா எட்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் மத்தியத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது உன் வாயிலே எக்காலத்தை வை பாருங்கள் சாதாரணமாக எக்காலத்தை வச்சு சொல்லு ஒன்றிய திமுத்த ஐந்தாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தீமுத்தை எழுதுகிற பொழுது அதாவது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவளை எல்லோருக்கும் ரொம்ப கடிந்து கொள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்க்கள் தீர்க்கதரிசிக்கு ஆண்டோர் பேசுகிற பொழுது பதிமூன்றாம் மத்திய இரண்டாம் வாசித்து பார்க்கும் பொழுது மனு புத்திரனை தீர்க்கதரிசன் சொல்லுகிற இஸ்ரோல் விரோதமாக நீ தரிசனம் ஒரே நல்ல கவனிங்கள் ஒரு கூட்டமே தரிசனம் சொல்றாங்க அதை கேட்டுவிட்டு தான் ஆண்டோர் சொல்றாரு அதான் தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொல்லுகிறதா சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறதாக இவர்கள் சொல்லுகிறது தவறு என்று நீ சொல்லு என்று கர்த்தர் இவளை ஏவுகிறார் அப்ப இதே போல இந்த நாட்களிலும் ஆண்டவர் சில போதனைகள் தவறு சில உபதேசங்கள் தவறு சில ஊழியர் செய்கிற முறைகள் தவறு கர்த்தரை காண்பிக்கிற விதங்கள் தவறு சில வியாக்கியானங்கள் தவறு என்று காண்பிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ஊழிக்காரன் அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா இல்லை இல்லை நான் யாருடைய குறையும் சொல்ல மாட்டேன் யாருடைய தவறை செய்ய மாட்டேன் யாருடைய தவறான உபதேசத்தாலோ தவறான போதனைகள் யார் கெட்டு போனாலோ எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவன் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டுமா மறுபடியும் இந்த கேள்வி வைக்கிறேன் வேதாகவும் தவறான விலை சுட்டாட்ட சொல்லுகிறது அதை செய்வது பாவமா இல்லை என்றால் அவதமாக செய்யாமல் இருப்பது பாவமா ஆக எனக்கு மனம் திரும்புவதற்கு இவர்கள் எச்சரிப்பு கொடுக்கிறார்கள் ஆனால் இவர்களை அந்த விதமாக எச்சரிப்பு கொடுக்க தூண்டின கடவுள் எப்படிப்பட்ட ஒரு தூண்டுதலை கொடுத்திருக்கிறார் இவன் தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறான் இவன் தவறான போதனையை தவறான உபதேசத்தை தவறான ஒளிமுறை சுட்டி காட்டுறான் அதனால் அவனை மனம் திரும்ப சொல்லுங்க அப்போ இந்த கடவுள் யார் கடவுள் என்பவர் வேதாகமத்தில் இருக்கிறவைகளுக்கு எதிராக போகிறவர்களைத்தான் மனந்திரும்பு செய்வார் ஆனால் இவர்கள் வந்து வேதாகமத்தில் இருக்கிறவைகளை நம்ம செய்கிற பொழுது மன்திரும்பு என்று சொல்லவே என்றால் இவர்களுக்கு பின்னால் இருக்கிற கடவுள் யாருங்கிற கேள்வி வருகிறது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இவர்கள் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்வார்கள் என்னவென்றால் நீ வேதத்தை நல்லா படி வேதத்தை நல்லா படி என்று சொல்வார்கள் நான் அதனால் சரி அவங்க வேதத்தை நல்லா படிக்க சொல்கிறாங்க சரி வேதாகமத்தை நல்லா படின்னு சொன்னால் எதை படிக்க எப்படி படிக்க அவங்க மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வேதத்தை நல்லா படித்தாங்க அப்போ நமக்கு வேதத்தை படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வேதத்தை நல்லா தான் இருப்பாங்க இல்லையா இப்போ வந்து உங்ககிட்ட அந்த புக்கை நல்லா படி அப்படி சொன்னால் அவர் அந்த புக்கை நல்லா படிச்சிருப்பார் அவன் சரி இவங்க வேத படின்னு சொல்கிறாங்களே இவங்க வேதத்தை படித்து என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தப்போ தவறோ குறையோ குற்றமோ ஓ அது போதனையில் இருந்தாலும் சரி உபதேசத்தில் இருந்தாலும் சரி இல்லை காணிக்கி கேட்கிற விதத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னு சொல்கிற கர்த்தரை குறித்து சொல்கிற காரியங்களில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் தப்பு இருக்குதா தவறு இருக்குதா இருக்கட்டும் நீ இப்போது என்ன பண்ணு ஜபம் பண்ணு இப்போ எனக்கு என்ன இடத்துல வேதத்தை படி அப்படின்னு சொல்கிறவங்க வேதத்தை நன்றாக படித்த உண்மை என்ன தெரியுமா தவறுகளை குறைகளை குற்றங்களை பார்க்கிற பொழுது அதை சொல்லக்கூடாது போய் உட்காந்து ஜெபம் பண்ணணும் உதாரணமாக சில கடைகளில் தவறான பொருட்கள் விற்கிறது சில மருந்துகளில் தவறான மருந்துகள் விற்கிறது நம்ம அறிய வருகிறோம் அப்போ நமக்கு எந்த கடையில் தப்பான மருந்து விற்கிறது எந்த கடையில் தவறான பொருட்கள் வரு விற்கிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி சூழலை நாம் என்ன பண்ணலாம் ஆண்டு ஜெபம் ஜெவம் பண்ணலாம் ஆண்டு வரேன் தவறான மருந்துகளினால் யார பாதிக்கப்படக்கூடாது தவறான பொருட்களினால் யாராவது உடல்நலம் கெட்டு போகக்கூடாது அப்படி ஜெபம் பண்ணலாம் ஆனால் நமக்கு நன்றாகவே ஆண்டவர் காண்பிக்கிறார் இந்த கடையில் விற்கிற மருந்து தப்புப்பா அவன் ஒரு வியாதி கொடுக்குற மருந்து பல வியாதி உருவாக்குது இந்த கடையில் விற்கிறதான அந்த பொருட்கள் உணவுப் பொருட்கள் தவறு அதை சாப்பிட்றதால உடல்நலம் கெட்டு போகுது அப்படி நம்ம காண்பிக்கும் பொழுது நாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா சம்மந்தப்பட்ட ஜனங்களுக்கு போய் விழிப்புணர்வு கொடுக்கணுமா அப்போ வேதாகமத்தை நன்றாக படித்தால் என்ன உணர்வு வரும் தவறை நீ பார்த்தால் குற்றத்தை நீ பார்த்தால் குறையை நீ பார்த்தால் அவைகளை கண்டுகொள்ளாமல் இராதபடிக்கு அவைகள் உடன்பட்டு போகாதபடிக்கு அவைகளை என்ன சொல்ல வேண்டும் தீத்து ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசதி வாஸ்து பார்க்கும்போது ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதுவரை பேசு ரெண்டாம் மத்திய ஒன்றாம் வசதி வாஸ்து போகும் ஆரோக்கியமான உதவி உபதேசங்கள் பேசு ஆனால் அதே நேரத்தில் ஒன்பதாம் ஒன்றாம் மாதிரி ஒன்பதாம் வசதி இன்னும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன எதிர் பேசுகிறவர்களை என்ன செய்யணும் கண்டனம் பண்ணணும் தொடர்ந்து பத்தாம் வசனம் பதினொன்றாம் வசன வாசத்து பார்க்கும் பொழுது அவங்க வீண் பேச்சுக்காரங்க மனதை மயக்கிறவங்க அவங்க வாய் அடக்கணும் ரெண்டி மூத்த நான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தில் என்ன பார்க்குறோம் கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்போ அருமையானவர்களே தவறான பைபிள் என்ன சொல்லுது சத்தியத்துக்கு எதிரானவைகள் வேதத்துக்கு எதிரானவைகள் தேவனுக்கு எதிரானவைகள் இவைகள் நீ பார்க்க நேடுகிற பொழுது அவைகளை குறித்து சம்மந்தப்பட்ட மக்களுக்கு நீ விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஆனால் வேதத்தை எனக்கு படிக்க சொல்கிறவங்க வேதத்தை படிச்சிட்டு எப்படி புரிஞ்சிட்ருக்குறாங்க யார் இடத்துல என்ன தவறை பார்த்தாலும் குறையை பார்த்தாலும் குற்றத்தை பார்த்தாலும் யார் வஞ்சித்தாலும் சரி யார் ஏமாற்றினாலும் சரி யார் அநியாயம் பண்ணாலும் சரி அக்ரவம் பண்ணாலும் சரி கர்த்தோடைய பேர் ஆகிடும் பொய்களை சொன்னாலும் சரி நாம் என்ன பண்ண கப்ச்சிப்பீடு உட்காந்துட்டு என்ன பண்ணணும் அறைக்குள்ள போய் ஜவம் பண்ணணும் இப்போ பாருங்கள் ஒரு ஊரில் திருடம் வந்து அவங்க வீடுகளை திருடிட்டு போய்ட்றான் நமக்கு யார் எவனே தெரியலை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம் ஆண்டவரே திருடங்க வந்து இந்த மாதிரி ஏழை ஜனங்களுடைய பொருட்களை எல்லாம் களவாடிட்டு போயிட்டுருக்குறான் பாவங்கள் அவங்க பாதிக்கப்படுறாங்க நீங்கள் உதவி செய்ய அந்த திருடனை தடுத்து நிறுத்தும் இப்போ திருடனே யார் நமக்கு தெரிஞ்சு போச்சு யார் திருடுறானே தெரிஞ்சு போச்சு எங்கெங்கே போய் திருடானே தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்ச பிறகு ஆண்டவரே இந்த திருடன் திருடுகிறான் நீர் அவனை தடுப்பீராக அப்படியே சொல்லணும் அந்த மக்களிடத்தில் போய் சொல்லணும் இந்த ஆளாக கொஞ்சம் கவனிங்க இவர் திருடுறாரு இவர் வந்து உங்கள் பொருட்களை களவாடிட்டு போயிடுவார் எச்சரிக்கையாருங்க நல்ல ஒரு மாதிரி வந்து உங்கள் பொருளை அள்ளிட்டு போயிடுவார் அப்போ தெரிந்திருக்கிற உண்மையை நம்ம சொல்லணும் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் அநேகர் பார்த்திங்கன்னா வேதத்தை நல்லா படிச்சு கண்டு கொண்ட உண்மை என்ன தெரியுமா நாம் எந்த தவறை பார்த்தாலும் சொல்லக்கூடாது இதுவாக வேதம் சொல்லுகிறது இறமையாளருடைய புத்தகத்தை வாசிப்பார்கள் எஸ்ஸைக்களுடைய புத்தகத்தை வாசிப்பார்கள் ஏசாயோட புத்தகத்தை வாசிப்பார்கள் ஓசையோட புத்தகத்தை வாசிப்பார்கள் பவுல் சொல்றதை கேளுங்க யோவான் சொல்றதை கேளுங்கள் வேதர் சொல்றதை கேளுங்க ஏசுக்கு சொல்லி பிரசங்களை கேளுங்க யோவான் சொல்லி பிரசங்களை கேளுங்க தவறானவைகளை சுட்டி காட்டினார்கள் வேதத்துக்கு புறம்பானவளை காட்டினார்கள் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணுகளாக கெட்டு போயிடுவாங்களே தவறுதான் தவறான்கள் நம்பி போய்விடுவார்களே ஆனால் இவர்கள் வேதத்தை படிக்கன்னு எனக்கு சொல்லுங்கிற பொழுது இவங்க வேதத்தை படித்து இப்படி புரிஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க அர்த்தம் என்ன இவர்கள் ஆவியை கொண்டு வேதம் படிக்கலை சத்தியாவை என்ன சொல்லுவார் சத்தியாவியான வரகுள்ள சகல சத்தியத்திற்கு நடத்துவார் எது உண்மை எது போயின்னு காட்டுவார் பா அவியான என்ன செய்வார் அவர் பாவத்தை கொடுத்து நீதியை கொடுத்து நியாய கொடுத்து கண்டித்து உணர்த்துவார் அப்போது நம்ம தவறென்று ஆண்டவருடைய கிருபையினால் ஆவியை அறியும் பொழுதை சொல்லணும் ஆனால் இவர்கள் வேதத்தை படிக்கும் பொழுது இவ்விதமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்களை வேதத்தை தவறாக படிக்கும்படியாக இதை ஒரு ஆவி தூண்டுகிறது வேதத்தினுடைய உண்மைகளை தவறாக புரிந்து கொள்ளும்படியாக இவர்களை ஒரு ஆவி தூண்டுகிறது அதான் ஃபால் ஸ்பிரிட் போலியாவி அந்த போலியாவில் பைபிளை படிச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லுகிறாங்கன்னா அந்த பைபிளில் இருக்கிறதுன்னு அடிப்படையில் நம்ம பிரசங்கம் பண்ணுகிற பொழுது சாம்சன் பால் நீ வேதத்தை நன்றாக படி இந்த ஆலோசனை நான் எப்படி பின்பற்றுகிறது அது மட்டும் இல்லை இன்னொரு காரியத்தையும் சொல்லுவாங்க ஒரு வீடியோவில் வந்து சில காரியங்கள் தவறாக இருக்கிறது ஜனங்களை எச்சரிக்கையாருங்க இந்தந்த உபதேசம் சரி கிடையாது இந்த உபதேசம் உங்களுக்கு ஆண்டோடு உறவு கொடுக்காது நீங்கள் ஆண்டோடு விலகி போக தூண்டும் சத்தியத்தை உங்களுக்கு இது அறிவிக்காது இதில் தவறுகள் இருக்கிறது இது பொய் உபதேசம் இது பொய்யான போதனை ஆண்டவர் இந்த மாதிரி பைபிளில் சொல்லலை அப்படின்னு சொல்லுகிற பொழுது உடனடியாக உடனே கமெண்ட் என்ன கமன் சொன்னால் உனக்குள் குறை சொல்லுகிற ஆவி இருக்கிறது இப்போ இவங்க கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா குறை சொல்லுகிற ஆவி என்னிடத்தில் இருக்கிறது ஆனால் அதோடைய அர்த்தம்னா இவங்ககிட்ட அந்த ஆவி இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் இந்த குறை சொல்லுகிற ஆவி நமக்கு இருக்கணும் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறேன்னு தெரியுமா குறைவானதை பார்த்தால் அதை சொல்ல வேண்டும் சொன்னா தான் குறை சீராகும் குறைத்து பேசுவது வேறு மற்றவளை மட்டுப்படுத்தி பேசுவது வேறு மற்றவளை வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்க விரும்புவது வேறு ஆனால் ஒரு தவறு இருக்கிறது ஒரு குறைவு இருக்கிறது அதை நம்ம சொல்லணும் அதுக்கு வேறு குறை கூறுகிறதில்ல டீயில் வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு போயிடணும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இட்ஸ் ஓகே நல்லது தான் சுகர் கம்மியாக இருக்கிறது நல்லது தான் அப்படி குடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் அதை சுகரை ஃபீல் பண்ணவே முடியல சார் சர்க்கரை இருக்கும்போது தெரில இப்போ நீங்கள் அதை சொல்லுற மாதிரி சொல்ல முடியல சக்கரை இல்லை அப்படின்ட்டு அருமையான வழியை அப்போ அந்த குறை சொல்லுகிற ஆவி என்று சொல்லுகிற பொழுது அதாவது குறைகளை சொல்லுகிறதெல்லாம் தவறான ஆவி இல்லை இந்த ஆவி இவர்களுக்கு இல்லை அந்த யோவான் சாணனுக்குள்ளே இருந்த ஆவி இறமையாக்குள்ளே இருந்த ஆவி இசைக்கேள்வதில் ஆவி இருந்த ஆவி பேதருக்குள்ளே இருந்த ஆவி யோவான் சார்க்கு இருக்கு அவருக்குள்ளே இருந்த ஆவி ஏசுக்கிற இருந்த ஆவி இவர்களில் இல்லை அதனால் இது குறை சொல்லுகிற ஆவி என்று சொல்லுகிற பொழுது அவங்க தப்பு சொல்லலை அந்த ஆவி இவங்களுக்கு இல்லாததான் தவறு குறைத்து பேசுகிற ஆவி இருக்கக்கூடாது குற்றஞ்சாட்டுகிறாவினா அதாவது இல்லாத குற்றத்தை சொல்கிறதா அக்யூஸ் பண்ணுறது ஒரு உண்மையிலே ஒரு குறைவு இருந்தால் அதனுடைய பேர் அக்யூஸ் பண்ணுறது அல்ல அது அல்ல குற்றம் இல்லாததை குற்றம் சாட்டுறது குற்றம் இருந்தால் குற்றத்தை தான் சொல்லணும் அன்றைக்கி நாதாரன் போயிட்டு தாவிதிட்ட நீ அந்த மனுஷன் குற்றம் சாட்டின குற்றம் இருந்தது அது தீர்ப்பு சொல்கிறதில்ல ஒரு உண்மை தெய்வனாக உணர்த்தப்பட்டது ஆம் அருமையானவர்களே சாம்சன் பால் நீ மனம் திரும்பு என்று சொல்லுகிற பொழுது நான் நிச்சயம் அதை வந்து கவனிக்கணும் ஆனால் எதுக்கு மனம் திரும்ப சொல்கிறாங்க என்ன எதை பாவமாக காட்டுகிறார்கள் வேதாகும் எதை செய் என்று சொல்லுகிறதோ அதை நான் செய்கிற பொழுது அதை பாவமாக பார்க்கிறாலும் அப்படி இதை பாவமாக பார்க்க வைத்த அந்த ஆவி எது எனவே அங்கு மனம் திரும்புவதற்கான தேவை இல்லை வேதத்தை நன்றாக படி என்று சொல்லுகிறாள் வேதத்தை படித்த அவர்கள் கண்டது என்ன தவறுகளை பார்த்தாலும் அறிந்தாலும் ஒன்றும் சொல்லக்கூடாது ஜெவந்தான் பண்ணணும் இந்த விதமாக வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் நமக்கு அட்வைஸ் பண்ணுகிற பொழுது நாம் எப்படி அந்த அட்வைஸுக்கு நம்ம பின்பற்றுறது எந்த குறையை சொல்லவே கூடாது குறையை சொல் குறைகளை சுட்டிக்காட்டுலாம் குறைவான ஆவி என்று பிராண்ட் பண்ணுகிற பொழுது இந்த ஆலோசனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே தவறானவைகளை வேதத்துக்கு முரணானவைகளை சத்தியத்திற்கு எதிரானவைகளை தேவனுக்கு பிரியமற்றவைகளை ஜனங்களை பாதிக்கிறவைகளை சத்தியத்திற்கு எதிரான காரியத்தை சொல்லத்தான் வேண்டும் அதுதான் தேவ ஊழிக்காரனுடைய கடமை அப்படிப்பட்ட சரியான காரியங்களை செய்யறதை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை எனவே வேதத்துக்கு என்னுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் கற்றமை ஆசிர்வதிப்பார்